வணக்கம். சற்று முன்னிலும் முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் முழு ஒழுங்கு. தற்போது திடீர் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்பு பேருந்துகளுக்கு கடைகளுக்கு விற்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்க் இப்படிலாம் போடுங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்று கொண்டு தேவாடினா நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சர்ச் பண்ணிங்க. பக்கத்தில் மெயில் பண்ணோம் கிளிப்பிங்க. அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்கள் அவசரம். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம். ஃபுட்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்டா போன்று தீவிரமாக பரவும் ஒமிக்ரான் இல்லை, இது முழு ஊரடங்கு இருக்கிறதா? மருத்துவர்கள் சொல்வது என்ன? இந்தியாவில் சுனாமி வேகத்தில் அதிகரித்து வரும் தினசரி கொரோனா பாதிப்பு 200,00,000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 194,720 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் 60,405 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் 442 பேர் பாதிப்பினால் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் மொத்த எண்ணிக்கை 955,319 அதிகரித்துள்ளது. எனினும் முந்தைய இரண்டு அலையைப் போல் இந்த அலையில் பாதிப்பு அதிகம் இல்லை என்பது உருமாறிய கொரோனா வைரஸான ஒமிக்ரான் தீவிரமாக நோய் பாதிப்பை உண்டாக்கவில்லை எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தற்போது ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக மீண்டும் முழு கொண்டு வரப்படும் என சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றது. தற்போது ஒமிக்ரான் பாதிப்பு குறைவாகவே காணப்பட்டு வருவதால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என கூறப்பட்டது. ஒமிக்ரான் தொற்றானது ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் இருப்பவர்களுக்கு உடனே பரவுகிறது. காணும் இடங்கள் எல்லாம் மக்கள் லேசான தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி என்ற மருத்துவமனைகளில் மருத்துவர்களை சந்திக்கும் போது நேரடியாக மருத்துவமனையில் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். இது அடிப்படையில் ஒமிக்ரான் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. பெரும்பான்மையுடன் மக்களுக்கு சாதாரண தொற்று இதுதாக இருக்கும் என கூறப்பட்டது. அதே போன்று பலரும் காய்ச்சலால் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் தடுப்பூசிகளை வெகுவாக வரவேற்று சிறப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு கொண்டுவரப்பட மாட்டாது. கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படும். தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டால் கடைகள் திறப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம். பேருந்துகள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வது குறைவாக ஏற்படலாம் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பரிந்துரை செய்யப்படும் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.